மாட்டி வெளிய வர முடியல, காலையில விட்டுடலாம் போடுது, இவ்வளவு மாதிரிதான் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க சுதாகரம் பிரச்சனை. முதல்ல பண்ணும் அவங்களுக்கு அர்ச்சனை, கடைசி வரைக்கும் சாவர வரைக்கும் என் கூடிய இருக்கிற ஒரே ஆள் இது பண்ணுறது. ஃபஸ்ட்டு கேள்வி வந்து, நீங்கள் வந்து பல்லாவரத்தில் இருந்தீங்க, நாங்கள் வந்து சென்னையிலேருந்து வட சென்னையிலேருந்து தான் வரோம், அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரோம் ப்ரோ உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்காத, எங்களால் இந்த ஒரு நாளே வந்து கேள்வி பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது பைக்கில் வரது, எப்படி ப்ரோ ஒரு கச்சேரிக்கு நீங்கள் வந்து எப்படி மேக்ஸிமம் உங்களுக்கு சென்னை தான் வரோம், எப்படி நீங்கள் அவ்வளோ தூரத்தில் நீங்கள் தூரம் வந்துட்டு போகிறீங்க? சொல்லுது மல்லிகை கஞ்சி தான் போகிறோம், நல்லா பண்ணுறது நம்ம தொழில் இதான், நம்ம கஷ்டப்படுறது இதான், கஷ்டப்படுறது தான் காசு, அது முதல் வழி அதெல்லாம் பார்த்தா நம்ம இது பண்ண முடியுமா? சாயங்காலம் 6 மணிக்கு கச்சேரினா வந்து மதியமே கிளம்பிடுவீங்களா? ஆமாம், மதியமே 8 மணிக்கு ஒரு 12-1 மணிக்கெலாம் கிளம்பிடுவோம், நைட்டு இப்போ 9-10 மணி தான் கச்சேரி முடியும் உங்களுக்கு. ஆ 10 மணி 1 கூட ஆகிடும், 1 கூட முடியும். காலையில் வர்றது காலையில் 5 மணி வருவோம், 5-6 ஆகிடும், ரொம்ப கஷ்டம். நாங்கள் காலையில் சாப்பாடே எங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோம், எப்படி இருந்தாலும் 1 மணி நான் ஆயிடுச்சுக்கிட்டு, ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பாடு தான் நம்மளுக்கு, எங்களோட எல்லா கணாசிங்களோட கஷ்டமே இதுதான், எல்லாருக்கும் 1 வேளை 2 வேளை சாப்பாடு எல்லாருக்குமே. அப்புறம் ப்ரோ, இப்போ உங்களுக்கு இந்த கானாவில் வந்து வரணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஆம்பிஷனாக இல்லை எப்படி, சின்ன வயசுலேருந்து ஆசை இருந்துச்சா? எனக்கு ஆமாம், சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆசை தான், கஷ்டம் பெரியால் ஆகணும் கானாவில். நான் எதனால் கானா மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு? நான் வந்து ஃபஸ்ட்டு கேட்குற பாட்டுலாம் யார் பார்த்து மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, பழனி கானா பழனி அப்பா. ஆ ஆமாம், பழனி அப்பா பார்த்து எனக்கு ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்ட். என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்? பார்த்தீங்க அந்த பாட்டு, அந்த பாட்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அந்த பாட்டு, அந்த பாட்டை கேட்டதுதான் நான் எப்படி சொல்றது, அவர் அவர் மாதிரி ஒரு லெவல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. சூப்பர் சூப்பர். இது இப்போ இவ்வளவு தூரம் வளர்ச்சி வந்திருக்கீங்க, எத்தனை இந்த வளர்ச்சிக்கு வந்துட்டீங்களா எப்படி ப்ரோ, அதை பத்தி உங்களை பத்தி சொல்லுங்க. எடுத்தோடனே ஆஹா, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் ஸ்டெப்பா தான் நம்ம வரும், எல்லாருமே அதான் எத்தோடனே சீக்கிரத்தில் போய் தொட்டக்கூடாது. என்ன சொல்றது, அந்த வளர்ச்சியை பத்தி சொல்லுங்க. எப்படி நான் எப்படி வந்தேன்னு கேக்குறீங்களா? நான் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன வயசில் அப்போ கச்சேரி டெத்து வீட்டெலாம் பாடுவேன், அம்மா அப்பா கேட்பாங்க, எங்கள் அம்மா கேட்பாங்க, ஏன்டா அப்புறம் எங்கடா அப்புறம் கேட்பாங்க, அம்மா இல்லைம்மா ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துடுமா, இல்லை 10 மணிக்குடா உங்களுக்கு ஃபங்க்ஷன், அம்மா கேட்பாங்க, நான் சொல்லுவேன் அம்மா இல்லைம்மா ஃப்ரெண்டு வீட்டுக்கு பர்த்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தெரியாமல் தெரியாமல் பாடி தான் இன்றைக்கி நம்ம இப்படி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன அம்மா பண்ணுறாங்க, அம்மா கச்சேரி போகிறோம்மா அப்படின்னு சொல்லுவேன். ஆ சரி இப்போ போய்ட்டு வாப்பா, பார்த்து போயிட்டு வாப்பா. ஆரம்பத்துல எல்லார் வீட்லயுமே சரி, எல்லா சிங்கர் வீட்லயும் ஆனா சாம வீட்டுல பாடல வச்சு பாருங்க நினைப்பாங்க, கரெக்டா கானா செய்யறனாலே அப்போ ஒரு சீப் தான் எல்லாருமே. ஆனா இப்போ ஒரு சின்ன குழந்தை கூட கானா பண்ணுவாங்க, வயசு நாயாவும் கேக்குறாங்க, எல்லாருமே கேக்குறாங்க கானா கானா. ஆமா சினிமாலே வந்துச்சு கானா என்ன வரும். ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கீங்க, இதுக்கு வந்து யாரெல்லாம் உங்களுக்கு காரணம், எவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வளர முடியாது, அப்படி யாராவது இருக்காங்க அவங்க லைஃப்ல? எனக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு, ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃப்ரெண்டுங்க, அவ்வளோதான் என் பிள்ளைங்க ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஆமாம், என் பிள்ளைங்க தான் ஃபஸ்ட்டு, நட்பு தான் எதுவுமே. என்ன மச்சான் நல்லா பாருங்க மச்சான், சூப்பராக பாருங்க மச்சான், அதை பேர் பின்னாடி பேசுவான், அதெல்லாம் ரெண்டு பேர் பண்ணணும், என் கூட ஒரு பசங்கம்மா சூப்பராக மச்சான், நல்லா பாருங்கம்மா, நிறைய சாங் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு எங்கள் அப்பா அம்மா, அப்பா அம்மா அப்புறம் மை ஃபேமிலி தான், அதான் நம்ம ஃபேமிலி. வேறு யாரோ குறிப்பிட்டு இவங்க தான் அவங்க எனக்கு இவங்க ஹெல்ப் பண்ணாங்க இந்த டைமில், இல்லை ஒரு ஸ்டேஜ் கொடுத்தாங்க, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற மூமெண்ட் தான் யாருக்கு சொல்லுவீங்க இவ்வளோ? நான் ஃபஸ்ட்டு பாட்டு எழுதி நான் பாடினது கானா பிரபானாக்கிட்ட, கானா பிரபானாக்கிட்ட, பிரபானாக்கிட்ட நான் பாட்டு எழுதி பாடினேன் ஃபஸ்ட்டு பாட்டு, அவர் தான் எனக்கு எழுதினாரு. பிரபானாக்கிட்ட பாட்டு எழுதி ஒரு ஒரு பாட்டை ஒரு 5 சாங் அவர்கிட்ட எழுதி பண்ணேன், அந்த சாங் எழுதி பண்ணி நல்லா வீடியோலாம் பண்ணி போட்டோம். ஓகே ப்ரோ, அடுத்து உங்களுக்கு வந்து வேற யாருக்கு ரொம்ப நன்றி சொல்ல நினைக்கிறீங்க, அந்த மாதிரி ரொம்ப உதவும் ஸ்பெஷலானவங்க இந்த கானா இந்த இடத்துக்கு வரத்துக்கு? எனக்கு ஸ்பெஷலானவங்கன்னா உதயா என்னோட ஃப்ரெண்டு, நான் நட்பு உயிர் நட்பு, அவன் தான் என் ஃப்ரெண்டு தான், அவன் தான் எனக்கு பிரபான்னு கற்றுது பாட்டு எழுதி கொடுத்துட்டு அவன் தான்.
அந்த ஒரு பாட்டு அணுக மாட்ட மதுருக்கு மடங்க மாட்ட ஃபிங்கருக்கு லைஃப் இல்லை மேல வேற நட்பு இருக்கு எங்களுக்கு. அந்த பாட்டுலேருந்து நான் வெளியே வர ஆரம்பித்தேன். அவன் எழுதி குத்தி அவள் லவ் சாங் நிறைய எழுதி குத்தான். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு பிரியாணி குத்து நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரிடா அப்படி ஒரு பாடகர் இருக்கிறான்னு என் உதய அவரை தெரிஞ்சேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என் தம்பி சைதாப்பேட்டை கானா சக்தி வந்தான். அவன் வந்து இந்த பாட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மாதா பாட்டு ஒன்று எழுதி கொடுத்தான். ஒரு மாதா பாட்டு ஒன்று பாடினேன். மாதா பாட்டு பாட்டு பிறகு ஒரு ஜாலி சாங் ஒன்று பண்ணான் தம்பி. அது புதிய கதை தான் என் தம்பி வந்தான் லைஃப்பில் சக்தின்ற தம்பி. அவன் வந்த பிறகு என்னோடய லைஃப் மாறுச்சு, நிறைய மாற்றம் என்னோடய லைஃப்பில். என் தம்பி வந்த பிறகு ஒரு நிறைய மாற்றம். அவன் எழுதி கொடுத்தது வந்து கொஞ்சம் ஒரு அது ஒரு லேபிள் என்ன அறின்ற ஒரு இது வெளியே வந்தேன் கானா அறின்னு. ஓகே ஓகே. நீங்கள் முதல் முதல்ல எழுதுனா ஃபஸ்ட்டு பாடல் அந்த பாட்டு பாடுங்க கானா பிரபா அவர் தான் எழுதி. ஆமாம் பிரபா எழுதின பாட்டு அந்த பாட்டு ஒரு சன போன மயமாக்கிட்ட வீண போயிட்ட கைசாமிட்ட. இந்த பாட்டு தான் பிரபான ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எழுதுற பாட்டு. அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு சாரி சாங்கெல்லாம் இருந்தது. ஒரு அஞ்சு சாங்க அவர்கிட்ட நான் வாங்கி பாடினேன். நீங்கள் எனக்கும் பாடின ஆசைனா அப்படின்னு சொன்னேன். பாடம் இருக்கா பிள்ளைங்க போயிட்டு அண்ணன் வீட்டில் உட்காந்து ஜாலியாக அந்த பாப்பிட உட்காந்து போயிட்டு எழுதி நல்லா அவர் அவரோட ஃபஸ்ட்டு அவர் கையில் தொட்டு நீ நல்லா நல்லா இருக்கும். ஆ தேங்க்ஸ் சொல்லணும் அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சாமி பிடிச்சி அதிகமா இப்போ மாலை பட்டை எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக 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 அந்த சாமி போட முடியுங்க. எனக்கு வந்து மாதம்மா ரொம்ப பிடிக்கும். எனக்கு மற்ற சாமி தான் பிடிக்கும் மாதாமா பிடிக்கும். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அம்மன் பாபா சாய் பாபா மாதாமாக்காக ஒரு பாட்டு எழுதுறேன்னு சொல்லியிருக்கேன். பூதங்கள் நடக்குதம்மா வெளிநகர் ஊரில் உன் முகமும் வரணும் அம்மா என்ன கலவையில் மிழுகும் கரையாது உன் பேரை கூறி ஏற்றினால் எலிகளின் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றினார். இந்த பாட்டு தான் என் தம்பி எழுதின பாட்டு. நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவள் லிரிக்ஸில் பாடின பாட்டு தம்பி. ஆமாம் சக்தி லிரிக்ஸில் ஒரு பக்தியோடு ஸ்டார்ட் பண்ணேன். அம்மா அம்மா பாடமா சக்தியோட. நீங்கள் பிறந்து வந்தது எல்லாமே பல்லாவரமா ப்ரோ? ஆமாம் நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பல்லாவரம் தான் இருந்தேன். என்னோட என்ன என்ன எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பல்லாவரம் தான். ஸ்கூல் காலேஜ் எல்லாம் என்ன நான் எல்லாமே பல்லாவரம் தான். என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிபி படிச்சிருக்கேன். பிபி பிபி என்ன எந்த ஸ்கூலில் படிச்சிங்க இங்கே பல்லாவரம்? பல்லாவரம் கவர்மெண்ட் மறைமலை அடிகள் மேல்நிலை பள்ளி அந்த ஸ்கூலில் தான். காலேஜ் காலேஜ் வந்து ஆசாங்க மிரல் காலேஜ். ஆசாங்க? ஆமாம் ஆசாங்க. என்ன மலையை டிபார்ட்மெண்ட் இருக்கும்? பிபிஏ டிபார்ட்மெண்ட். ஓகே. எடுத்துருமே யாரும் வளரதில்லை. ஒரு இடத்துக்கு பெரிய இடத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய இடத்த தொட்டிட்டீங்க, கிட்ட ஒரு லெவல் பண்ணிட்டீங்க. இப்போ உங்கள் பேர்னா கானாரினா எல்லாருக்குமே தெரியுது. பல்லாவரம் கானாரினா எல்லாருக்குமே தெரியுது. அது மாதிரி இப்போ வந்து நிறைய சின்ன சின்ன பாடகர் எல்லாருமே வந்து நிறைய பேர் கானா பாட்டு பண்ணுறாங்க. அவ்வளோக்கு நிறைய பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே. ஆனால் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு ரெண்டு மூணு பாட்டு பாடுறாங்க பண்ணுறாங்க பண்ணணுமே வந்து அந்த பாட்டு ஹிட் அவ்வளோனும் உடனே மனசு வந்ததுக்கு கானாரி தான். எல்லாரும் பண்ணுற ஒரே தப்பு தான். அதான் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா எல்லாருக்குமே. நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நண்பர்கள் கானா பாடகர் வளர்ந்து வரும் கானா பாடகர் நானும் வளர்ந்து தான் வரேன். இதுக்கப்புறம் பின்னாடி வளர்ந்தவர் எல்லாருமே ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு பண்ணிட்டு என் பாட்டு வியூஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீடியாவில் விட்டு இந்த மீடியாவில் விட்டு எனக்கு வியூஸ் போல நம்ம இது ஆகல என் பாட்டு நல்லா இல்லை வாய்ஸ் நல்லா இல்லை எல்லாருக்குமே திறமைக்குது. கண்டிப்பாக நீங்கள் பாட்டு பண்ணுங்க. ஒரு பாட்டு என்னோடய பாட்டும் அப்படி தான் போகுது. நான் ஒன்று சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இது இப்போ எல்லாருமே ஸ்டார்டிங் ஒரே பாட்டில் எல்லாமே ஹிட் ஆகிட்டாங்க. நீங்கள் சொல்லப்பட்டு ஃபஸ்ட்டு பாட்டில் எல்லாமே ஹிட்டு பெரிய மேலே வந்து இதுவாகிட்டாங்க. அவங்க பின்னாடி ஒரு கஷ்டம் இருக்கும் எல்லாருக்குமே. கஷ்டம் வெளியே தெரிஞ்சு ஒரு பாட்டு எல்லாருக்குமே வெளியே தெரிஞ்சு ஒரு பாட்டு ஒரு ரெண்டு பாட்டு நம்மளுக்கு கிக் ஆகிடும். நான் சொல்கிறது ஆமாம் அதுமாரி தான் நான் சொல்கிறேன். ஒரு பாட்டு பண்ணால் கூட நான் உள்ளப்பது ஒரு எத்தனை பாட்டு இப்போ நான் பண்ண ஒரு 20,000 சாங் நான் 20,000 பாட்டு பண்ணாமல் 20 பாட்டு என்னோடய அப்படின்னு பார்த்தா நான் 15 பாட்டுமே வந்து ஃபெயிலியர் தான். லாஸ்ட் 5 பாட்டு தான் லாஸ்ட் ஒரு 5 பாட்டுல என்னோட ஹிட்டு. என்ன சொல்றது நம்ம லாஸ்ட் ஒரு 5 பாட்டுல நம்ம வெளியே வந்து வரும். அதுதான் நான் கருத்து சொல்றேன். எல்லாருமே 2 பாட்டு பண்ண 3 பாட்டு பண்ண பாட்டு யூஸ் போல அண்ணத்தை விட்டுறாதீங்க. விடாமுயற்சி ஒரு வெற்றி அதுதான் சொல்றது. இப்போ அதே கானா சிங்கர்ஸ் வந்து இப்போ நீங்க இந்த இடத்துக்கு தொட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு கானா சிங்கர் வளர்ந்து வரணும்னா என்னென்ன பண்ணணும் எப்படி வளரணும்? இப்போ ஒரு இடத்துக்கு நல்ல இடத்துக்கு அவன் பேர் நிற்கணும்னா என்ன பண்ணணும்? உங்களை கொடுத்துருக்க ஒரு கருத்து என்ன சொல்றேன்னா எல்லாருமே எடுத்த உடனே ரெக்கார்டிங் போயிட்டு பண்ணிடுறாங்க. எல்லாருமே எத்தனை ரெக்கார்டிங் போயிட்டு பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4-5 கானாவில் போயிட்டு உட்காந்து பாடி கஷ்டப்பட்டு அந்த காசை சேர்த்து வச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மேலே வரலாம்.
ஃபஸ்ட்டு நல்லா ஒரு லிரிக்ஸ் நல்ல ஒரு ரைட்டர் நம்ம எழுதி சில பேருக்கு அவங்களுக்கு எழுத திறமை இருக்கும். ஸோ இதுதான் சொல்கிறது. ஆமாம், இப்போ எனக்கு வந்து என் தம்பி எழுதுனா சொல்லிடுங்க, சக்தி எழுதுறா, உதயம் எழுதுறாங்க, பிரபா எழுதுனது, அந்த மாதிரி ஒரு லிரிக்ஸ் கிட்ட வாங்கி ஒரு லிரிக்ஸ் ரைட்டர்கிட்ட வாங்கி மியூசிக் தரமாக பண்ணி வீடியோ பண்ணி அதனால நீங்கள் கூட்டிங்கன்னா ஒரு ஒரு பாட்டை நம்ம பண்ணலாம், ஹிட் ஆகிடலாம். ஒரு ஒரு பாட்டாக கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக மேலே வரலாம். கஷ்டப்படணும், லைஃப்பில் ஆனால் நானும் கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி நீங்கள் இன்டர்வியூனா நான் கஷ்டப்பட்டு நீ மேலே வந்ததுனால நான் நீங்கள் பேசுகிறேன். நாளைக்கு நீங்களும் ஆகலாம் அதுதான் நான் சொல்கிறேன். நாளைக்கு நீங்களும் கண்டிப்பாக வருவீங்க. அந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே சொல்கிறேன், ஒரே கருத்து கானாவில் கஷ்டப்படுங்க. கானா சிங்கர்ஸ் அவங்களுக்கு ஒரு கருத்து சொல்லிக்கிறேன், கஷ்டப்படுங்க லைஃப்பில். திரையில் உட்காந்து போனாலும் சரி, நம்ம மேய்க்கு பூச்சி போனாலும் சரி, கஷ்டப்படுங்க. எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ கஷ்டப்பட்டு மேலே வரலாம். கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம். நீ கஷ்டப்பட்டு தான் நீ நான் பெரியவளாகிற கண்டிப்பாக. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ஒரு கானா அறிஞர் எல்லாருக்கும் தெரியுது. இந்த பேர் வந்ததுக்கான ஒரு சந்தோஷங்களான மூமெண்ட்ஸை போல நான் இங்கே போனால் இவ்வளோ சந்தோஷப்பட்டேன், எனக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, இல்லை அந்த மாதிரி ரொம்ப ஆச்சரியமான ஒரு புல்லரிப்பான விஷயங்கள் என்ன சொல்லுவாங்க. எனக்கு வந்து இருக்குதுமா, நான் ரோட்டில் ஒருத்தர் டீ குடிச்சிருப்பேன். டீ குடிக்கும்போது எல்லாருமே என்னையே பார்ப்பாங்க. நம்ம மொழி ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம ட்ரெஸ்ஸிங்லாம் ஒரு பளிச்சுமே இருக்கணும் போல. இப்போ நம்ம ஒரு இப்போ நம்ம வெளியே செய்யலாம் போகிறோம், முன்னாடி பாடுவேன். அப்ப ஒரு ரெண்டு மூணு பாட்டு ஹிட் ஆகும். அப்போ நிறைய பேர் மக்களுக்கு தெரியாது யார் பார்ப்போம் பூசாகர் அப்படின்னு பார்ப்போம், எல்லாம் ராயெல்லாம் பார்ப்போம் யார் பார்ப்போம் பூசாகர். இப்போ நம்ம அப்பா வேணும் கனம் அறிவு பாடுகிறேன் ஒரு மவுஸ் இருக்கும். ஒரு ஒரு இப்போ மைக்கில் சொல்றேன் நான், ஃபர்ஸ்ட் பாடும் போதெல்லாம் நான் கேட்டு கை தட்டு வருவேன், கை தட்டி உள்ளத்துக்கு கை தட்ட மாட்டீங்களா, கை தட்ட மாட்டீங்களாப்பா என்னடா கை தட்ட மாட்டேன். இப்போ நம்ம பாடினாலே விசிறு பறக்கும், விசிறு பறக்கும், ஏன் லோக்கல் என்ன தூக்கல பேசி காட்டு பறக்கல பாட்டு என் மனசுல இருக்கும் நம்ம பாட்டு ஹிட் ஆயிடுச்சுப்பா, நம்மளும் பெரிய ஆகிட்டோம்ல மனசுல ஒரு இது இன்னும் வளர்ந்து. ஆனால் நான் என்ன உன முழு நினச்சி போனேன்னா இதெல்லாம் பத்தாதுடா, இதெல்லாம் பத்தாது, இதெல்லாம் வேஸ்ட்டு, இன்னும் நம்ம வரணும். அதுதான் வந்தால் மட்டும் காட்டக்கூடாது. இன்னொன்று மட்டும் சொல்கிறேன், என்னோட கருத்து நான் எங்கே போனாலும் சரி, இது வந்து யார் சொன்னது பார்த்தீங்கன்னா எனக்கு மியூசிக் போட்ட பெனட்டை நான் சொன்னது இருக்குது. என்னோட சாங்கு எல்லாமே வந்து அண்ணன் நான் மியூசிக் பண்ணுறேன். அவர் சொன்ன கருத்து ஒரு கருத்து, அரி எங்கே போனாலும் சரிடா வந்தா மட்டும் காட்டாதா, நம்ம பெரிய ஆளுடா, இது பண்ணிடுங்க அது பண்ணிடுங்க அதான் பெரிய ஆள் காட்டாது. கேஷுவலாக நான் எப்படி இருப்பேன், அரினா எப்படி இருப்பான், சந்தனம் போட்டு வச்சுருப்பேன், முடி வச்சுருப்பேன், காய்ச்சி எடுப்பா, சிறு போட்டிருப்பான், அப்படி தான் இருப்பேன் நான். என்னோட இது இதுதான் நான் சொல்கிறது, நம்ம வந்தா காட்டக்கூடாது எங்கே போனாலும் சரி. இங்கே உலகத்தில் யாருமே பெரிய ஆள் கிடையாது, கரெக்டாக யாருமே பெரிய ஆள் கிடையாது, ஸ்கூல் படிக்கும் போது வேலைக்கு போயிருந்தேன். டுவெல்த்து முடிச்சோடனே ஒரு வருஷம் நான் காலேஜ் போகலை. ஒரு வருஷம் காலேஜ் போகாமல் கேட்டரிங் வேலை செஞ்சிருந்தேன். கேட்டரிங் அது ரொம்ப பரிமாறுது. எதனால படி போயிட்டு வேலைக்கு கஷ்டம் தான், நம்ம வீட்டு கஷ்டம், எனக்கு பாட்டு பண்ணோன்னு அந்த கேட்டரிங் போகிற காசு சேர்த்து வச்சேன், நோட்டீஸ் கொடுத்தேன். அப்புறம் நிறைய பண்ணோம் பிரதர், இந்த உலகத்துக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது சொல்லுவா அதையும் ஆ சொல்லுங்க போ, அதுதான் தண்ணி கேன். ஆமாம், தண்ணி கேன் போட்டேன், தண்ணி கேன் போட்டேன், ஒரு கேன் போட்டு அஞ்சு ரூபா தண்ணி கேன் போட்டேன், மண் இல்லைங்க,
வேற என்ன டேங்க் கழுவுனேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆமா ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா இன்னைக்கு நான் அந்த கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் கண்டிப்பா நான் மாதாமா பலன் கொடுத்து எனக்கு பலன் கொடுத்து இன்னைக்கு ஒரு லெவலில் வந்து நிற்கிறேன். இன்னும் நான் பெரிய நான் வருவேன் நம்பிக்கை இருக்குது. ஓகே சூப்பர் சூப்பர். எல்லா காசையும் சேர்த்து வச்சு நானக்காக செலவு பண்ணியிருக்கீங்க. அண்ணே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அம்மா கிட்ட கொடுத்தேன். விஜய் நான் ரொம்ப கஷ்டப்பட்டது நான் இன்னொன்று சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, வீட்டில் அம்மா ரொம்ப நான் ஃபஸ்ட்டு குடிச்சிருக்கிறதான் இருந்தோம் சின்ன வயசுல தான் இருந்தோம். ஆமாம் அப்போது நான் ஸ்கூல் படிக்கும் போதுலாம் அந்த வீட்டில் இருந்தேன். எனக்கு ஸ்கூல் போகும்போது கூட ஒரு சட்டை ஒரு பேண்ட்டு தான், ஸ்கூல் ட்ரெஸ்ஸு ஒரு செட்டு ஒரு சட்டை ஒரு பேண்ட் தான். அது ஓகே சொல்லி கொஞ்சம் பிடிக்கும் எல்லா கலாய்ப்பாங்க. என்னடா ஸ்கூல் படிக்கும்போது நான் சொல்கிறேன் உண்மை லைஃப் இது உண்மையான அந்த ஸ்டோரி நான் சொல்கிறேன். ஸ்கூல் படிக்கும் போது என்ன சொல்லுமா சொல்லுவாங்க, ஆனால் அந்த பேண்ட்டு பாயிண்ட்லாம் கிஞ்சிடுவோம் கீழே கிஞ்சிருக்கோம். என்கிட்ட அந்தளவுக்கு வசதி இல்லை அப்போ, என்ன சொல்கிறது நம்ம கிட்ட அப்போ வசதி இல்லை அந்தளவுக்கு நான் வேலை வரலவும் இல்லை வேலைலாம் பாடல. அப்போ தான் கற்றுக்கிறேன் ஸ்கூலில் பெஞ்சில் அச்சுன்னு பாடுவேன். ஆனால் இன்றைக்கி அன்றைக்கி என்னை கலாச்சவங்கோ என்னை எப்படி சொல்கிறது என்னடா பேண்ட்டிங் இந்த கலாச்சவன் இன்றைக்கி என் கூட வந்து ஃபோட்டோ எடுக்கிறான். நீங்கள் வளர முடியுங்க நான் வந்துட்டேன் இன்றைக்கி என் கூட வந்து ஃபோட்டோ எடுக்கிறான் நான் நல்லா சத்த போகிறேன். மட்டம் தட்டினா வளராமல் அப்படியே இருக்கேன். ஆமாம் நீங்கள் நல்லா நல்லா சத்த போகிறேன். நான் பேண்ட்டு கிஞ்சிருந்தேன் நல்லா ஷூ போட்டு போகிறேன் நல்லா சத்த போகிறேன் நல்லா வச்சு எல்லாமே காரணம் நான் கஷ்டப்பட்டு ஒரு நாளாக உட்காந்து அழுவோம் வீட்டில். ஆனால் நம்மளாம் எப்படா வெயில் ஆகும் அவங்களாம் போட்டோ எடுக்கிறாங்களா எப்படா போட்டோ எடுப்பாங்க. அந்த ஆசனம் போட்டுறேன் அவன் நிறைவேறிச்சு நிறைவேறு நிறைவேறிச்சு நிறைவேறிங் தான் வருது 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 இன்னும் மேலும் மேலும் நிறைவேறும் நன்மை இருக்குது. இதை தாண்டி நீங்க எப்பயாவது லைஃப்ல வந்து ஒரு ஹோப் விட்டுட்டீங்களா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆனாவே வேணாம் அவங்க அவங்க போயிடலாம் எனக்கு செட் ஆகாது இது மேலே பாங்க நம்ம பெரிய எல்லாம் பார்க்க மாட்டாங்க ஏதோ எல்லாம் விட்டுட்டீங்களா ஒரு தெரியாது. ஓகே அந்த என்ன தோன்றிருக்கா கண்டிப்பா எனக்கு என்னதுமா எல்லாம் மொக்கடிப்பாங்க நம்மள மொக்கடிக்கும் போது ஒரு பாட்டுமே இட்டு அவங்க வெறுப்பாயிச்சிருக்கு. ஒரு பாட்டு பண்ணேன் ரொம்ப கஷ்டப்பட்டு பாட்டு பண்ணேன் என்னால் பாட்டு வெளியே வர முடியல கவனம் விட்டுடலாம் போட்டு வெறுப்பாயிடுச்சு கவனம் பாருங்க இதுக்கு பாட்டு பண்ண வேணாம் வேலைக்கு போயிடலாம் சிறப்பு காலேஜ் குடிச்சு வேலைக்கு போயிட முடியும் வீட்டில் தூங்கிடலாம் வெளியே வீட்டில் வேலைக்கு கொண்டு வந்தெல்லாம் சொல்லிட்டு நினச்சிருந்தேன். அப்புறமேட்டு ஏன்னா தானே ஒரு பாட்டு பண்ணும் ஆ பாட்டு பார்த்தா தம்பி வந்தால் சக்தி இருந்தால் எழுதி பாடு சும்மா பண பாட்டிட்டு கணக்கில் வாங்கி கொடுத்த பாட்டு லோகன தோல்வி பாட்டு அதுலயும் அது ஹிட் ஆயிடுச்சு தெரியல ஏதோ ஒரு லக். இப்போ ஆரம்ப காலகட்டத்துல இருந்து உங்க வீட்டுல இருக்கவங்களாம் அந்த காணாக்கெல்லாம் போவாதீங்க வேலைக்கு போற வெளியே போற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க இப்போ இதே இப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது எல்லாம் எப்படி பாக்குறாங்க அவங்க முன்னாடி பார்த்துட்டு இப்ப பார்த்துட்டு வித்தியாசம் அப்பா அம்மா கூட போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆமா அப்பா அம்மா கூட சொந்தக்காரங்க முன்னாடி முக்கியமா எப்படி பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஃபங்க்ஷன்லாம் போகும்போது நார்மலா போவோம் நார்மலா ஃப்ரெண்டு கூட ஜாலி என்ஜாய் பண்ணி டான்ஸஸ் எல்லாம் டீச்சர்ல இன்னைக்கு நான் ஃபங்க்ஷன் போகும்போது நம்மளுக்கு ஒரு அடி இருக்கும் தேவைப்படுது அம்மாவை சந்தோஷப்படுத்துற நம்ம நல்லா இருக்கும் என்னோட என்னோட இது அதான் நல்ல. இப்போ அதை தான் நீ வந்து ஐயோ இப்போ இதெல்லாமே சந்தோஷங்கள் இதெல்லாம் பார்த்தாச்சு இப்போ லைஃப்ல வந்து இப்போ இந்த ஸ்டேஜ் ஏறும்போது கஷ்டப்பட்டவங்க ரொம்ப எங்கேயும் அசிங்கப்பட்டிருக்கீங்களா என்ன அசிங்கமா எல்லாருக்குமே வரதா எல்லாருமே அசிங்க பத்தி சொல்லுவேன். நான் பாடும்போது நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க என்ன சொல்லிக்கிறாங்க நீ என்ன பாரு என்ன வயசு இருக்குது இப்பா தொண்டை கரையிலேருந்து இது பண்ணுவா தண்ணி குடிப்பா அப்படி கலாச்சிட்டாங்க பட்டாந்து கலாச்சிடுவாங்க தண்ணி தண்ணி குடிப்பா தொண்டை கரையிலேருந்து போய் அப்பா அவ்வளோ வேஸ்ட்டுப்பா பாட மாட்டாப்பா அப்படின்னு மைக் பிடிச்சி பாடுப்பேன் ஏய் வேற பாட்டு பாடுற அப்படின்னு விருப்பாவே இருந்தா என்ன பண்ணுறதுனே தெரியாது நான் நம்ம என்ன பண்ணுறது இதெல்லாம் கஷ்டப்பட்டு தாண்டி நான் அப்பயும் மனசை நினச்சிப்பேன் உங்களா ஒரு நாள் இருக்குதுரா உங்களா ஒரு நாள் இருக்குது நான் வரும்போது பார்ப்பீங்க எல்லாரும் இப்போ தெரியாதுடா. அதேமாரி உண்மையுமே நந்தகரை என்னை கலாச்ச ஒரு ஏரியாவில்
மறுபடியும் நான் கச்சேரி கூப்பிட்டாங்க. ஏன்னா கலாச்சார நீங்கள் மொக்க தட்டினத்தில் இன்னைக்கு நான் ஒரு லெவலில் வந்த பிறகு என்னை சார் கச்சேரி ஒன்று சார் பண்ண முடியாது ஆ சரி வர முடியாது அன்னைக்கு போன இடம் செல்ஃபி எடுக்கலாம் அப்போ தேவை ஒரு செல்ஃபி வந்து முதல்ல மேடம் வந்து அன்னைக்கு என்ன மொக்க தட்டினல்ல இனி நான் வந்து பிறகு பார்த்தேன் அசிங்கப்படுத்தினேன் அடிக்கிறேன் ஸோ எந்த ஏரியா சொல்லவே இல்லை நான் பாட நான் பாடுக்கிறேன் என்னை ஒருத்தங்க ஒரு ஜாலியாக பாடிங்க ஒரு ஜாதி பாட்டு ஒரு காரிய வீட்டில் வேணாம் வேணாம் பாடுற காரிய வீட்டில் பாடுச்சா தலையில் கொஞ்சம் பாட மைக் போட்டு பாடுறேன் ஜாலி பாட்டு பாடினேன் நல்லா ஜாலி பாட்டு பாட சொல்லிட்டு இருக்கிற ஒரு 8 வருஷம் ஒரு டி மிஸ்டர் காலில் ஆமாம் மைக் கீழே வந்துச்சு மைக் கீழே வந்து லேடிஸ்லாம் கத்துறாங்க ஏன்பா அந்த பையன் 8 வருஷம் கேட்டாங்க நான் என்ன பண்ணேன் என்ன 8 வருஷத்து நான் பாடுக்கிறேன்னா ஒரு கடவுள் மாதிரி நான் நம்ம தொண்டையில் 8 ஒதுக்கிறேன்னா என்னோட தொழில் இதில் தான் நான் நீ இதில் 8 ஒதுக்கிறேன் எப்படி நான் நல்லா இருக்கேன் அதேமாரி அவன் ஒரு 2 மாதம் கழிச்சு இந்த கால் பண்ணி சாரி அவனுக்கு அதேமாரி காலில் அவன் ஆக்சிடென்ட் ஆகி இந்த கால் 8 வருஷம் கால் ஆமாம் 8 வருஷம் காலத்தில் அந்த அவனுக்கு அடிப்பட்டு அவங்களா வீட்டில் சொல்லி நான் வந்து நியூஸ் வந்துச்சு எனக்கு இப்போது இப்போ ரீசெண்டாக அந்த ஏரியா இப்போ கச்சேரி போகிறேன் அந்த 8 வருஷம்ல அந்த வீட்டில் மறுபடியும் என்ன கேட்டுக்கிறாங்க அந்த பையன் தான் என்ன பாடுறது வேணும் சொல்லுது அவரையும் கேட்டுக்கிறாங்க இன்னும் ஒரு நாளை கச்சேரி போகிறேன் அந்த நாளை கச்சேரி அன்னைக்கு நான் மொக்காச்சேரத்தில் என்னை 8 வருஷம் அவன் தான் நீ கச்சேரி கொடுத்துக்கிறாங்க எல்லாரும் நான் வாழ்ந்து தான் காமிக்கிறேன் நீ என்ன எவ்வளோ வேணால் மொக்காடி என்னை 8 வருஷம் சாப்பிடிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் சொல்கிறேன் என்ன எவ்வளோ சீக்கிரம் அம்ப முடியாது நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டா மேலே வரலாம் போயிட்டோம் ஒரே ஒரு லைஃப் அதான் எவனையுமே நம்ம அடி வாங்கிட்டோம் அஷ்டாவும் நம்மளை திரும்பிலாம் அடிக்கூடாது நம்ம எதுக்கு வந்துடுறோம் பிறகாவும் அதுதான் நம்ம நம்ம என்னோட ஏம் அதான் பிறகாவும்டா என்னை அவனோடனா அடி விட்டு சிம்மா பேசு எம்மோஞ்சி பேசு எனக்கு கவலையே கிடையாது தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன் நான் என் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டு இருப்பேன் சொல்லுங்கள் என் வழி இதான் ஸ்டேட் அந்த ஸ்டேட்லேயே போயிருப்பேன் சைடில் வந்துடா அம்மா அப்பா எல்லாருமே சைடில் போதான் நம்ம ரத்து போயிட்டு வந்துடும் போது இதுவாகவே போயிட்டு இருக்கேன் சோகமாக சொல்லுங்கள் ஜானியாக போகலாம் ஓகேங்களா லவ் பண்ணுறீங்களா என்ன சிரிக்கிறீங்க பண்ணுறீங்களா சொல்லுங்க பயிற்சி கொடுத்தா ஏன் இவ்வளோ நம்ம பிடிக்கலையா எப்போது பெரிய ராவத்துக்கு முன்னாடியா நான் இந்த அளவுக்கு ஒரு பாடகரா இருக்கும் போது நல்ல ஒரு ஒரு நிலைமையில இருக்கும் போது என்ன விட்டு போறாங்க அப்ப வந்து என்ன எதிர்பார்க்கறாங்க அவங்க தெரியல தெரியும் இன்னைக்கு அந்த சவ வீட்டில் பாடினேன் கானா பாலான் சினிமாவில் எத்தனை பாட்டு கொடுத்தாரு எத்தனையோ பாட்டு தெரியாது யாருமே இருக்காரு கானா பாலான்னு தெரியாது ஆளே கிடையாது நல்லா ஒரு கானால அது தேவான்னு சினிமாவில் இவங்க ரெண்டு பேரும் ஒரு சினிமாவில் ஒரு நல்ல ஒரு இது கானா கானா இதில் கண்டிப்பாக நாங்களும் ஒரு நாள் அந்த நிலைமைக்கு கண்டிப்பாக ஜெயிச்சு வருவோம் அன்னைக்கு என்ன தெரிவாங்கல்ல அன்னைக்கு என்ன ரொம்ப புரியும் என்ன சொல்கிறது அதான் நான் சொல்ல வேண்டிய ஒரே கருத்து வளர்ந்து வந்து காட்டுறாங்க ஆமா ஜெயிச்சு காட்டுவோம் நான் ஒண்டியே வளர்ந்து நான் விரும்பல நான் ஒண்டிதான் பெரியல ஆகணும் நான் ஒண்டிதான் காண பாலியல் ஆகணும் நான் ஒண்டிதான் பெரியல ஆகணும் எல்லாருமே ஒன்று சொல்லணும் எல்லாருமே பெரியல ஆகணும் எல்லாருமே ஜெயிச்சு காட்டணும் எல்லாருக்குமே திறமை இருக்குது யூஸ் பண்ண தெரியாது எனக்கு புத்திசாலி அவ்வளோதான் யூஸ் பண்ணிக்கணும் கடவுள் வாய்ப்பு கொடுப்போம் ஒரு வாய்ப்பு அதை நம்ம பிடிச்சி நம்ம மேலே வந்துட்டா
அதே மாரி கடுமையான வாய்ப்புக்கு தான் நான் மேலே வந்து என்னோட முயற்சி நான் இல்லை அவ்வளோதான். என் பாட்டி இட்டோ ஃபெயிலியரோ இட்டோ ஃபெயிலியரோ ஆயிரம் புண்ணுங்க வரும்பா லைஃப்ல எனக்குன்னு பண்ணா ஒன்னே ஒன்னே கண்ணே கண்ணு தான் இருந்தேன். இன்னைக்கு என்னே வெஸ்ட்டு போயிட்டாங்க, விபி தேசத்துக்கு போயிட்டாங்க. எனக்கு என்ன சொல்றது, அடையை கண்டிப்பாக நானும் ஜெயிச்சு வருவேன். அன்னைக்கு என்ன என்னை விட்டு போனோம் பாப்பா என்ன சொல்றது அப்படி புரியும். இப்போ வரைக்கும் என்னைக்கு நம்மளை விட்டு போயிட்டாங்களோ அன்னைக்கே நான் உடனே மட்டும் நினச்சிக்கினேன் என்னதுமா இவங்க எதிர்க்கெல்லாம் நம்ம வளர்ந்து காமிச்சா மட்டும்தான் முடியும். அதே கரடியை பார்த்து நம்மளே பேசிக்கிறது, நம்ம வளர்ந்து காமிச்சா மட்டும்தான் முடியும். கண்டிப்பாக வளர்ந்து ஒரு நாள் என் நீ என் பாட்டை கேட்கும் போது அப்போ தெரியும்ல, என் பாட்டை அங்கே கேட்கும் என்னைக்காக என் பாட்டு ஒழிக்கும், நான் செத்தாலும் என் பாட்டை அறியாது. ஸோ கரெக்டா அதேமாரி என் பாட்டை ஒரு நாள் கேட்பேன். அன்றைக்கி கேட்கும் போது நான் ஒரு கச்சேரி வர மாதிரி நான் பார்ப்பேன். அன்றைக்கி நீ ஃபீல் பண்ணுவேன், என்ன நினச்சி ஃபீல் பண்ணுவேன், நான் பெரிய ஸ்டேஜில் பாண்டிருப்பேன், கீழே நின்றுருப்பேன், என்னை பத்து பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க, அத்தனை பேர் ஃபோட்டோ எடுப்பான், லட்சக்கணக்கான பேர் கீழே நிற்பான். இப்போ அரிய வந்து இப்போ பேனர்லாம் வச்சுருப்பாங்க பெரிய திருவிழா, அன்றைக்கி நீ என்னை பார்ப்பேன் அரிய ஒரு அன்றைக்கி உனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அன்றைக்கி நீ என்னை பார்க்கும் போது எப்படி தெரியும், கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம். என்னோட சரி கூட வேலைக்கும் போடாது, நான் அதெல்லாம் விரும்பல, வேலைக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. நம்ம எதில் இருக்கிறோம், கானா கானா தான் நம்ம சோறு போகுது. இன்னைக்கு நம்ம ட்ரெஸ்ஸு போடுறேன் கானா தான் காரணம், என்ன சொல்கிறது இருக்குது கானாவில் பெரிய நாய் காமிக்கணும், சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், அதான் என்னோட விஷயம். வாழ்த்துக்கள் அதான். இப்போ இந்த ஏமாத்துகிற பொண்ணுங்க ஏதாவது கருத்து சொல்கிறீங்களா, இப்போ ஏதாவது பஞ்சு மாதிரி பிரச்சனை முதல்ல பண்ணும் அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணியாச்சு, அர்ச்சனை பண்ணியாச்சு அவ்வளோ. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கோயில தச்சனை கொடுக்கணும், நம்ம தச்சனை வைக்க வேண்டியதான் பார்த்து தான் புரிஞ்சவங்க மட்டும். ஹாய் ப்ரோ. ஹாய். கானானாவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு சிங்கர் இவ்வளோ மாதிரி தான் நம்ம வரணும்டா அப்படின்னு சொல்லி ஆசைப்படல? எனக்கு பிடிச்ச சிங்கர், ஆமாம் எனக்கு பிடிச்ச படகுன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து பயணிக்க பாட்டு கேட்டிருந்தேன். ஆனால் எனக்கு வந்து எனக்கு இவ்வளோ மாதிரி தான் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சுதாகரன் தான், அவர்லாம் வரும் வேணா சுதாகரன் தான். எனக்கு அவர் ஸ்டைல் தான் பிடிக்கும், அவர் மாரி வரணும்பா, அந்த மாரி காரில் போகணும், ஒரே அவர் மாதிரி இருக்கணும். சரி ஓகே, அவர் மாதிரி தான் எல்லாமே பண்ணுவேன், பார்த்துட்டு சரி அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் பண்ணணும் அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு ஆசை, அவர் மாதிரி தான் ஆகணும். ஒரு சாங், அவரோட சாங், ஒரு சாங். ஓ முட்டை கண்ணை அண்டி சும்மா உருட்டி காட்டு, நான் என்ன பண்ண முறுக்கிக்கின்னு பேச மாட்டேன், உன் இடுப்ப மடிப்போ ஓரத்தில் என்ன மடிக்கிறேன், உன்னை பார்க்கணும்னு தாண்டிதனோ நானும் தவிக்கிறேன், அடம்பிடிப்பேன். நீ இன்னொரு கேள்வி ப்ரோ, எல்லாருக்குமே வந்து கூட ஒரு பர்சன் நிற்பாங்க நட்புன்றதுல சப்போர்ட்டிங்கா, சரியா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நட்பு என் கூட எப்போ சப்போர்ட்டிங்காக இருக்காங்க? எனக்கு நட்பு அதிகமாகறாங்க எப்பவுமே, மச்சா எப்பவுமே என் கூட இருக்கிற நட்பு நான் சொல்லிடுறேன் பேர், என் கூட இருக்கிற உறவுகள் இன்ன வரைக்கும் சொல்லக்கூடாது. இப்போ வரைக்கும் என் கூட இருக்கிறது என் மச்சான் அஜய், கானா அஜய், அப்ரோமேட் கானா அஜய் இருப்பான், உதயா, கானா ஸ்டீபன், செல்ல தம்பி சக்தி, அப்புறம் டிஜே சஞ்சீவ் ஃப்ரெண்டு, சொல்ல விரும்புகிறேன் அந்த பேர் சொல்லிடுறேன், அப்புறம் டிஜே சஞ்சீவ், அப்புறம் என் மச்சான் சோட்டு என் கூட எப்பவுமே இருப்பான், அவன் நாங்கள் வச்சு பேர் சோட்டு, சதீஷ் அவன் பேர், நாங்கள் செல்லமாக கூப்பிடுறது மச்சான் சோட்டுன்னு கூப்பிடுவேன். என் கூட பர்சனலாக இருக்கிற உறவு நீங்கள் கூடியே இருக்கேன்னு சொன்னீங்களேமா, பார்த்துலாம் சொட்டா? ஆமாம் இவர் தான், இவர் தான் கலர் குடுக்கி. சரி ஓகே சொட்டு, இதுனா கை ஃபுல்லாக விட்டு டேட்டோவா? சரி என்னென்ன பேர் எழுதிருக்கீங்க? பாபா ஸ்டீல், சாய் பாபா ஸ்டீல். சரி ஓகே ஓகே, சாய் பாபா பக்தியா? ஆ ஓகே, சாய் பாபா பிடிக்கும். மம்மி நேம் ஏனேம். ஆ ஓகே, அப்புறம் கடைசி வரைக்கும் சாவர வரைக்கும் என் கூட இருக்கிற ஒரே ஆள் மட்டும் தான். ஆமாம் சரி ஓகே ஓகே. ப்ரோ நீங்கள் வேலைக்கு ஏதாச்சும் போகிறீங்களா? வேலைக்கு கிட்ட இருந்தோம். அப்படிங்களா? எங்கே? கால் சென்டரில் போயிட்டு இருந்தோம்.
சரி ஓகே ஓகே. இல்லை அவர் சொன்னார் எனக்கு சப்போர்ட்டே எப்போ ஃபோன் பண்ணி கூப்பிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ வேலைலாம் பார்க்க மாட்டீங்களா? தெரிஞ்சுதான் பாடும்போது ஃபர்ஸ்ட் டிஜே தான் ப்ரோ எனக்கு. ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். கண்டிப்பா பாட்னும் அப்படியெல்லாம் எதுவும் பேட் வாசனா டிஜே சாங் ரீமிக்ஸ் பண்ணும் பீட். ஓகே 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 சூப்பர் ஜாலியா இருக்கும். சூப்பர் சூப்பர். கண்டிப்பா ஒரு நிலைமைக்கு வருவோம். நம்பிக்கை இருக்குது என் சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் அவ்வளோதான். என் இவனுக்கு நான் சொல்ல எல்லாரும் மாரியும் நான் எல்லாரையும் ஒன்றா தான் பார்ப்பேன். இவன் மட்டும் எனக்கு ஸ்பெஷலு நான் சொன்னால் பார்த்தீங்க அஞ்சு பேர் அந்த அஞ்சு பேர் சொல்கிறேன். எல்லாருமே நான் எப்பவுமே ஒன்று தான் பார்ப்பேன். எல்லாருமே எனக்கு எல்லாருமே எனக்கு மெயின் தான் என்ன சொல்றது. அதேமாரி என் சொல்லிட்டு என் பர்சனல் சூப்பர் ப்ரோ இதுதான் உங்க டோலக் ஆமா பிரதர். நம்மளுக்கு எதுவுமே எனக்கு வாசிக்கிறது சரத் டோலக் சரத். ஓகே பல்லவரம் டோலக் சரத். இவர் மாரி இன்னொருத்தர் இருக்காரு அவர் பேர் டோலக் தர்மா. எனக்கு இந்த ரெண்டு பேருக்கு டோலாக் சார் நான் ஃபர்ஸ்ட் நான் கற்றுக்கும் போது கற்று நான் வளரும் போது தான் எனக்கு கானாக் எல்லாருக்கும் டோலாக் வாட்ச்சு ஒரே ஒரு அந்த ஒரே அடுத்த உறவு ஆசைப்பட்டேன் அந்த பேர் நான் இப்ப சொல்லிட்டேன். எங்களுக்காக ஒரு அடி இப்போ கச்சேரி நம்ம போறோம்ல. சோ எல்லாமே பசங்க வந்து ஜாலி சாங் தான் விரும்புவாங்க. சோ நீங்க பாரு ஃபர்ஸ்ட் சாங் என்ன இருக்கும் ஜாலி சாங். நான் பாரு லோக்கல்ல தூக்கிற பாட்டு எல்லாருக்குமே அங்க அந்த பாட்டு தான் நான் தூக்கலாயும் பேசி காட்டு பாக்கலாம். சரி ப்ரோ நம்ம பசங்கள வந்து உங்ககிட்ட சாங் கேட்டு வந்து நீங்க பாடணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச சாங் நீங்க பாருங்களா? கண்டிப்பா பாரு. சரி ஓகே கேளுங்க. என்ன பாட்டுதா? ஸ்வீட் கேட்டீங்களா? ஸ்வீட் பீடா சார். சரி ஓகே ஓகே. உங்கள் விருப்பத்தில் இருக்க சூப்பர். என் தம்பி எழுதின பாட்டு சைடு பாட்டு சக்தி எழுதின பாட்டு ஸ்வீட்டு பீடா போல நின்றுட்டா அவ கண்டாலே ஏ வாச்ச ஊட்டி தெரியும் மங்களா சூப்பர் ப்ரோ. அப்புறம் உங்க மனசுல
அந்த லவ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு சாங் எழுதியிருப்பீங்க, கண்டிப்பாக பாடிருப்பீங்க. ஸோ எங்களுக்காக அந்த லவ் சாங் இதுவும் உதய எழுதுற பாட்டு தான். இந்த பாட்டையும் அந்த அந்த பாட்டுக்கு முன்னாடி பாட பாட்டு பண்ணிக்கிறது அந்த பாட்டு முன்னாடி பாரு. கண் சிமிக்கும் நேரத்தில் காதலி ஊர் வந்தா இப்ப கூட கேளு செல்லோ என் உசிர நானு தரேன் யோசிக்காது என் மனசு நடிக்காது மனச உடஞ்சி நீ அழுதா அரிமா மண்ணுக்கு பிடிக்காதே ஜாலி பாட்டு மட்டும்தானா இல்ல புது ஜாலியும் இருக்கும் சோக பாட்டு பாட்டு பாடுவீங்க அம்மா பாட்டுலாம் பண்ணா கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கும் சரி எங்களுக்கு பாடுங்க என்ன தாலாட்டுவா மடியில போட்டேனே நாடுதான் இருக்க மாட்டேன் நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு வாய்ப்பு அனைத்து உங்களுக்கும்.